நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. திறந்த இருதயத்தோடும் திறந்த வேதாமத்தோடும் தேவனே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்திடலும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சகரியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம். தரியு அரசாண்ட 2 8 மாதம். இந்த ஆகாய 1:1 வாசிங்க. ஆகாய எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வாசிக்கும் போது, ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2 7 சரி, இவர் வந்து அரசாண்ட 2 8 நம்ம ஏற்கனவே எஸ்ரா தீர்க்கதர்சன புஸ்தகம் 5 1 பார்த்தோம். 5:1 வாசிருங்க. எஸ்ரா 5:1 இந்த ஆகாயும் சகரியாவும் அங்கே தீர்க்க தரிசனம் அந்த காலத்தில் சொன்னார்கள் என்று பார்த்தோம். இவங்க ரெண்டு பேரும் இணைகாலம் அல்லது சமகாலத்தை சார்ந்தவர்கள். அப்பொழுது ஆகாய தீர்க்க தரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார். அவங்க ரெண்டு பேரும் தீர்க்க தரிசனம் சொல்லி அவங்க கைகளை திடப்படுத்து, எதுக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு திடப்படுத்து தீர்க்கதரிசனம் சொல்லி கட்டுறோம். இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு எந்த விதத்தில் அது பயன்படும், இதை நீங்கள் எந்த விதத்தில் அதை புரிஞ்சுக்கணும்னா, நற்செய்தி பணி செய்யவும் திருச்சபையை நாட்டவும் இன்னைக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிற நமக்கு இந்த செய்தி ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நற்செய்தியை முழு உலகத்திற்கும் அகிலாண்டத்திற்கும் நற்செய்தி பணியை நற்செய்தியை சுமந்து செல்லவும், திருச்சபையை இதுவரை இங்கே எங்கெல்லாம் திருச்சபை இல்லையோ அங்கெல்லாம் திருச்சபை நாட்டுவதற்காக, திருச்சபையை ஸ்தாபிப்பதற்காக ஸ்தோத்திரம், நாம் பிரயாசப்படுகிற நமக்கு இந்த செய்தி ரொம்ப பிரயோஜனமான செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி,
இப்போ வாங்க எகோவா இந்த சகரியா என்றால் நம்முடைய அர்த்தம் எகோவா நினைவு கூறுகிறவர் நம்மை மறவாதவர் அப்படின்னு அர்த்தம் நம்மை நினைவு கூறுகிறவர்னு அர்த்தம் இன்னொரு இது பண்ணால் நான் உங்களை மறக்கவில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ உங்களை ஒரு காரணத்தோடு ஆண்டவர் நோக்க ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் சொல்ல உங்கள் பிதாக்கள் மேலே கடும் கோபமாக இருந்தார் ஏன் கடும் கோபமாக இருந்தார் அவங்க தேவன் தம்முடைய தேவனுடையதான சித்தத்தை அறிகிற அறிவு அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு காரணம் அவங்க ஆலயம் கட்டுவதில் திருச்சபை ஊழியத்தில் அசதியாக இருக்கிறாங்க உலக காரியத்தில் அதிகமான பற்று இருந்துச்சு ஆனால் என்ன இல்லை ஆண்டவருக்கு அடுத்ததான காரியங்களில் அக்கறை இல்லை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்து இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவர்கள் மூலமாக முழு உலகமும் அவரை அறிய வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம் யூதர்கள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக முழு உலக மக்களும் அவன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜாவை அறிந்து மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய சித்தம் அவர்களை அவன் ஒரு தேவனின் வெளிப்படுத்தும் ஒரு கருவியாக தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரை உருவாக்கினார் அவர்களை தெரிந்து கொண்டார் அவர்களோ அதை செய்யாதபடி தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று நம்ம பார்த்தோம் கடும் கோபமாக இருந்தார் இப்போ மூணாவசனம் சொல்கிறார் என்னிடத்தில் திரும்புங்கள் மூணாவசனம் என்று சேனை கருத்த சொல்கிறார் அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனை கருத்து சொல்கிறேன் பாருங்கள் இப்போ தான் பெரிய அடி வாங்கி நல்லா அடி வாங்கி 70 வருஷம் அனுபவித்து வந்திருக்கிறாங்க இன்னும் அவங்களுக்குள்ள ஒரு அந்த பயபக்தி குறையாக இருக்குது இன்னும் தேவனுக்கு பயப்படுற பயம் குறைஞ்சிருக்குது ஏன்னா இது அடுத்த சந்ததி உங்களை திரும்புவேன்னு கருத்த சொல்கிறார் இந்த சந்ததி எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த சந்ததி வந்து நிலைமை பரதாம ஒரு வித்தியாசமான சந்ததி இந்த சந்ததியை பற்றி நான் சொல்கிறேன் இது என்னென்னா ஓரளவு பாபிலோனில் நல்லா இருந்த நல்ல அனுபவம் பாபிலோன்லேயே செட்டில் ஆகிடலாமான்னு நினச்சதான ஒரு சந்ததி இப்போ இங்கே வந்தபோது கொஞ்சம் அவங்களுக்கு இந்த பாபிலோனிய சிந்தை மனதில் ரொம்ப இருந்துச்சு உங்களுக்குள்ளே இவங்க பாபிலோனிய சிந்தை ரொம்ப வந்துருச்சு இவங்க உலகமே பரவாயில்ல பாபிலோன்லேயே இருந்துட்டால் பரவாயில்லைங்கிற நினைக்கிறது போல் ஒத்த ஒரு சந்ததி உங்கள் பிதாக்களை போல இராதீங்க முந்தின தீர்க்கதரிசியில் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரிகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சென்னைக்கத்தை சொல்லுகிறார் என்று முந்தின தீர்க்கதரிசிகள் எல்லாம் யார் ஏசாயா தாம எரேமியா இசேக்கியல் இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஆமாம் பிரசங்கித்தாங்க மனம் திரும்புங்கள்னு ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமல் போனார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் இவங்க உங்கள் இது அப்போ செய்ய வேண்டியதை செய்யுங்க விட்டுவிட அதான் தேவன் எப்பவும் செய்ய வேண்டியதை செய்யுங்க அவரை தேடுங்கள் ஆமாம் விட்டுவிட வேண்டியதை விட்டுடுங்க உங்கள் பிதாக்கள் எங்கே தீர்க்கதரிசிகள் எங்கே என்ன உயிரோடையாக இருப்பாங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க இராமர் போனாலும் தீர்க்கதரிசிகளாக என் ஊழியக்காரருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பழிக்கவில்லையா அது நடந்துச்சா நடக்கலையா நடந்தது அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க எங்கள் வழிகளின்படியையும் எங்கள் கிரியின்படியையும் சேனைக்கத்தை எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவள் திரும்ப வந்து மனம் திரும்பி பாவரிக்கை செய்து சொன்னதில்லையோ 536 திரும்ப வந்து எல்லாம் அழுதாங்களே தேவனுக்கு முதல் முதல் பலி செலுத்தும் போதும் முதல் முதல் அஸ்திபாரம் போடும்போதும் கர்த்தர் எங்களை மன்னிக்கணும்னு சொல்லி அழுதாங்களே பாவரிக்கை செய்தார்களே மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க சொன்னாங்கல்ல அப்போ அதை சொல்லிவிட்டு ஞாபகப்படுத்துகிறார் அதில் ஞாபகப்படுத்துக்கிறார் சகரியா 7வது வருஷம் சொல்கிறார் அரசாண்ட 2வது வருஷம் சேபாத் மாதம் ஆகிய 11வது மாதம் ஒரு 4 மாதம் கழித்து கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி வருது அப்போ அவர் ஒரு தரிசனம் காண்றார் தீர்க்கதரிசி நிறைய தரிசனங்களை அவர் காண்றதை நம்ம பார்க்குறோம் இங்கே அப்போ தரிசனத்தில் என்ன ஒரு ராத்திரி சிவப்பு குதிரை மேலே ஏறந்து ஒரு புருஷனை பார்க்குறார் சிவப்பு குதிரை அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நிற்கிறார் அவருக்கு பின்னால் சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் பின்னால் நிற்கிது சிவப்புங்கிறது வந்து எதை குறிக்கிறது ஆமாம் யுத்தத்தை குறிக்கிறது சிவப்பு இரத்தத்தை குறிக்கிறது அந்த சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் நினைச்சது அதுக்கு நேர பின்னால் நின்று கொண்டிருக்கிறது அப்பொழுது நான் என் ஆண்டவரே இவர்கள் யாருன்னு இவர் கேட்குறார் நான் உனக்கு யாருன்னு காண்பிப்பேன்னு சகரியாவுக்கு கருத்தை சொல்கிறேன் அப்போ மிருதச்செடிக்குள்ளே நின்ற அந்த புருஷன் சத்தமாக சொல்கிறாரு இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பப்பட்டவங்க கர்த்தர் வந்து பார்க்குறாரு எல்லா பூமி எங்கும் சுற்றி பார்த்து அப்போ நியாய தீர்ப்புகளை அனுப்புவதா சமாதானத்தை அனுப்புவதான்னு சொல்லி இவங்க தீர்மானிக்கிறாங்க
மிருது செடிகளுக்குள்ளே பரணாசனம், மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம். அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாக இருக்கிறது என்றார். இப்போ அந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் எழும்பின அந்த காலகட்டங்கள், இந்த கோரேஸ் மன்னன் அவங்களை அடுத்த காலகட்டங்கள்லாம் ஓரளவு அமைதலாக இருக்கிற காலகட்டங்கள். இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் எஸ்தர் ராஜாத்தி வந்ததாகவும் மொர்தெகாய் அரசாண்டதாகவும் அகாஸ்வேர் ராஜா 127 நாடுகள்லேயும் இந்து தேசம் வரைக்கும் உள்ள ராஜ்யங்களை ஆண்டு அங்கே ஒரு 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 விதமான ஒரு அமைதியின் காலகட்டம் போன மாதிரியும், அங்கே அநேக அவன் யூதருக்கு பயந்ததினாலே அது அவர்கள் அநேக யூத மார்க்கத்தை அமைந்தவர்களாகவும் ஒரு விதமான ஒரு ஒரு சமாதான சூழ்நிலை உண்டானது போலத்த ஒரு சூழ்நிலை அங்கிறத அவர் காட்டுறார். 12 கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனலின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாக நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்கள் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர்னு அவர் ஒரு கர்த்தருடைய தூதனை நினைச்சுக்கிறாரு. தேவனை நோக்கி ஒரு பரிந்து பேசி ஜெபிக்கிறார். அப்போது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல்வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக அவர் அந்த தூதனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், பாருங்கள் ஒருவர் உங்களுக்காக பரிந்து பேசும் ஒருவரை அங்கே காட்டுகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. பரிந்து பேசும் ஒருவரை ஆண்டவர் காட்டுகிறார். சிவப்பும் வெண்மையுமான குதிரை, நமக்காக நின்றதான மிருது செடிகளின் நடுவில் நிற்கிற அந்த புருஷன். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, சேரணிக்கத்தை உரைக்கிறது என்னென்றால், எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் நான் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் அவர்களுக்கு விரோதமாய் வந்தவர்களை இல் பொருளாக்குவேன், நான் அவர்களையோ நான் கட்டுவிப்பேன், அவர்களை ஸ்தாபிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் புறஜாதிகள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியால் சுகமாய் வாழுகிற அந்த புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். நான் புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமான வார்த்தைகள். அவர்கள் ஆமாம், சுகமாய் வாழ்கிற புறஜாதி இது யார், அது வந்து யார், அந்த அவர்கள் தான் இந்த புறஜாதிகள். ஆகையால் இப்போ அவங்க என் ஜனங்கள் மேலே ரொம்பவும் பழி தீர்த்தபடினால் நான் மன உருக்கத்தோட எருசலேமிடத்திற்கு திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ இதில் பரிந்து பேசினது யாரு, பாம தானியேல். இந்த காலகட்டங்கள் எல்லாம் தினந்தோறும் எருசலேமை நோக்கி அவன் அங்கே பரிந்து பேசி ஜெபித்த ஒரு ஆளை நான் பார்க்கிறோம். அவன் ஒரு பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு ஆள். கர்த்தர் ஸ்தோத்திரம். பரிந்து பேசி ஜெபிக்கிறவங்க அன்றும் தேவை, இன்றும் தேவை. அவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் மறுபடி வைராக்கியம் கொள்வேன், ஆலயம் கட்டப்படும், புறஜாதிகள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். நான் ஆலயம் அதிலே கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. அளவு நூல் பிடிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. என் பட்டணங்கள் நன்மையினால், 17 நன்மையினால் நிரம்பி இருக்குன்னு சொல்கிறாரு. நான் என் ஜனத்தை சீயோனை தேற்றுவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. எருசலேமை தெரிந்து கொண்டு நான் அவர்கள் மேல் பிரியமாயிருப்பேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. இது அங்க ஒரு தரிசனம். அடுத்ததாக இன்னொரு தரிசனத்தை பார்க்கிறார். அது என்ன தரிசனம் அப்படின்னு சொன்னா, ஒரு 4 கொம்பு பார்க்கிறார். 4 கொம்பு, 4 பெரிய கொம்பு. கொம்புன்னாவே ராஜ்யங்கள்னு அர்த்தம். கொம்பு, 4 கொம்பு பார்க்கிறார். இந்த 4 கொம்பு பார்க்கும்போது இது யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் அப்படிங்கிற, சிதறடித்த கொம்புகள், தமிழ் வார்த்தையை அப்படியே மனசில் வச்சா பாஸ்டன்ஸ், சிதறடித்த கொம்புகள், 4 கொம்பு அப்படிங்கிறார். இந்த 4 கொம்பை குறித்து சொல்லும்போது, கொம்புன்னா ராஜ்யங்கள், ராஜாக்கள். இதை சொல்லும்போது எகிப்து ஆமாம் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினது, சீரியா ஆமாம் அந்த சாம்ராஜ்யம், சீரிய சாம்ராஜ்யம் இஸ்ரவேலை கொடுமைப்படுத்தினது, ஸ்தோத்திரம் அதன் பின்பதாக அசீரியா அவர்களை கொடுமைப்படுத்தினது, பாபிலோன் அவர்களை கொடுமைப்படுத்தினது. இந்த 4 கொம்புகளும் இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடித்து, 4 இந்த 4 சொல்லலாம், இன்னும் பல 4 4 பல காரியங்களும் பல ராஜ்யங்களை சொல்லலாம். ஆக குறிப்பாக ஆமாம், சிதறடித்த கொம்புகள், தேவ ஜனத்தை சிதறடித்த கொம்புகள் அப்படின்றார். 20 வசனத்தில் 4 தொழிலாளியை காமிக்கிறார். இந்த 4 தொழிலாளிகள், கொம்புன்னு சொன்னால் ஆளுகை செய்பவர்கள், தொழிலாளின்னு சொன்னால் ஆமாம் தொழிலாளின்னு நேர்த்தன்னா கைவேலை செய்கிறவர்கள், அவங்க வேலை செய்கிறவங்க, தொழிலாள வர்க்கம். அது வந்து ராஜ ஆளுகை செய்யும் வர்க்கம், முதலாளி வர்க்கம். 4 அவங்க வந்து சிதறடித்த முதலாளி வர்க்கம். ஆண்டவர் அவங்களை அவர் நினைச்சுவார் அவங்க அவங்கள. இப்போ தொழிலாளி வர்க்கம்,
இவங்க தொழிலாளி என்ன செய்கிறாங்கன்னா நாலு நாலு தொழிலாளியை காமிக்கிறார். என்ன செய்ய வருகிறார்கள் கேட்டால், ஒருவனும் தலையெடுக்க கூடாதபடிக்கு அந்த கொம்பு யூதாவை சிதறடிச்சிருச்சு, ராஜாவே இல்லைன்னு ஆக்கிடுச்சு. அவைகளை அந்த கொம்புகளை பயமுறுத்து, அவைகள்னா கொம்பு, அவைகளை கொம்புகளை பயமுறுத்துவதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்புகளை எடுத்த ஜாதிகளுடைய கொம்பை விழத்தழுகிறதுக்கும் இவர்கள் வந்தார்கள். இந்த தொழிலாளியில் ஒரு தொழிலாளி தான் தச்சு தொழிலாளி. அல்லேலூயா. தச்சு தொழிலாளி இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமே. செருபாபேல் அவனை கத்த தெரிந்து கொண்டார். நான்கு பேர் நான் சொல்கிறேன். அந்த நான்கு பேர் யாருன்னா, செருபாபேல் ராஜ வம்சத்தை யூத வம்சத்தை சார்ந்த, யூதா வம்சத்தை சார்ந்த செருபாபேல் அது ஆளுகை செய்பவனாகி அவன் ஒரு செருபாபேல். அவன் ராஜாவாக வந்தாலும் ராஜ பரம்பரையில் வந்தாலும் இப்போ அவன் ஒரு தொழிலாளியாக வருகிறான். ரெண்டாவது யெசுவா ஆசாரியன், அவன் துதி ஆராதனை. அடுத்ததாக ஆண்டவர் இந்த நாட்களை எழுப்ப போகிற அடுத்த ஆள் நெகேமியா, இந்த கொம்புகளை சிதறடிக்கிறதுக்கு பயமுறுத்துவதற்கு கர்த்தர் அந்த நெகேமியாவை கர்த்தர் கொண்டு வந்தார். நாலாவது கர்த்தர் எஸ்ராவை கொண்டு வந்தார். அதிபதி அதே மாதிரி அந்த அதிபதியானவரும் ஆசாரியரானவரும் அவன் ஸ்தோத்திரம் மதிலை கட்டுகிற நெகேமியாகவும் அவன் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற எஸ்ராவாகவும் இயேசு கிறிஸ்து அவன் தச்சன், ஒரு தொழிலாளி, தச்சு தொழிலாளி ஆகிய கார்பெண்டர். அவன் இஸ் மை மாஸ்டர், அந்த கார்பெண்டர் இஸ் மை பாஸ் ஒருத்தர் சொல்வார், இந்த கார்பெண்டர் இஸ் மை பாஸ். அவன் ஸ்தோத்திரம் தச்சு தொழிலாளி என் முதலாளி. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அவர் இயேசு கிறிஸ்து. இவர்கள் வந்தார்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கும் நம்ம தேவ ஜனத்துக்கு விரோதமாக இருக்கிறதான கொம்புகளை முறியடிப்பதற்கு நமக்கும் நாலு வகையான ஆட்கள் தேவை. ஒன்று, நல்ல சபையை கட்டுகிற நிர்வாக திறன் உள்ள, நல்ல அமைய திருச்சபையை கட்டுகிற அப்போஸ்தலத்துவ வரங்கள் கொண்ட தெய்வீக நிர்வாகம் செய்யக்கூடிய அப்போஸ்தலர்கள் தேவை. ரெண்டாவது, இடிந்து போன மதில்களை கட்டி எழுப்புகிற, திருச்சபைக்குள்ளே கடந்த இடிந்து போன உறவுகளை கட்டி எழுப்புகிற, பலிபீடங்களை கட்டி எழுப்புகிற நெகேமியாக்கள் தேவை. மூன்றாவது, அமைன் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அமைன் ஸ்தோத்திரம் இன்றைக்கும் திருச்சபைக்குள்ள துதி ஆராதனையை கட்டி எழுப்ப, துதி ஆராதனை அவைகளில் முன்னேற்றம் செய்ய ஆண்டவர் துதி ஆராதனை செலுத்துகிற ஒரு கூட்டம் எஸ்ராக்களை கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். கர்த்தரின் நாமத்திற்கே மகிமை உண்டாவதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதி ஆராதனை செலுத்தக்கூடிய யோசுவாக்களை கர்த்தர் தர வேண்டும். யோசுவா, துதி ஆராதனை செலுத்தக்கூடிய யோசுவா. அடுத்தது, வேத போதனைகளை கொடுக்கக்கூடிய, வேத வசனத்தை பகுத்து அதை விளக்கி சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசிங்களேன். அப்போ நல்லா தெரியும். ஸ்தோத்திரம் முதலாவது சொன்னேன், தெய்வீக நிர்வாகம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் எஸ்ரா குறித்து சொல்லப்படும் போது அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கணும். தெய்வீக நிர்வாகம், முதலாவது தெய்வீக நிர்வாகம் உள்ள செருபாபேல்கள், அவன் இடிந்து போன உறவுகளை கட்டுகிற நெகேமியாக்கள், அவன் ஸ்தோத்திரம் துதி ஆராதனைகளை அவன் செலுத்துகிறதான யோசுவாக்கள், ஸ்தோத்திரம் வேத போதனை செய்கிற வாசிங்க. ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், வசனத்தை ஆராய்ச்சி பண்ணவும், அதைப்படி செய்யவும், அதை தன் வாழ்க்கையில செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும், எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினானே, அதே போல வேதத்தை ஆராயவும், வேதத்தின்படி நடக்கவும், வேதத்தை பிரமாணங்களை போதிக்கவும் தக்கதான ஒரு மனதை பக்குவப்படுத்தின வேத பண்டிதர்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம். நல்ல டீச்சர்ஸை, வேத போதனைகளை கொடுக்கிற ஸ்தோத்திரம் ஆசாரியர்களை, எஸ்ராக்களை கர்த்தர் தருவாராங்க. கரங்களை உயர்த்தி இப்போ அதுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி உங்களை அப்படிப்பட்ட ஒரு நபராக கர்த்தர் மாற்றுவாராக. ஒன்று, இந்த நிர்வாகம், தெய்வீக நிர்வாகம், ஆவியாண்டிய நிர்வாகத்தை நடத்துகிற அப்போஸ்தலர்கள். ரெண்டு, அவன் கவுன்சிலர்ஸ், ஆலோசகர்கள், அவன் உறவுகளை கட்டி எழுப்புகிற ஆலோசகர்கள். மூணாவது, அவன் ஸ்தோத்திரம் ஒர்ஷிப் பண்ணுகிற துதி ஆராதனையில் தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்து தேவனை மகிமைப்படுத்துகிற யோசுவாக்கள்.
ஸ்தோத்திர நாலாவது கர்த்தருடைய வார்த்தையை பகுத்து போதிக்கிற அவன் வேத அவன் பண்டிதர்களை கர்த்தர் இந்நாட்களில் திருச்சபையில் எழுப்புவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சகரியா முதலாவது புத்தகம் முதலாவது அதிகாரம், அதில் அந்த சகரியாவில் சொல்லப்பட்டதான காரியம் என்னன்னு சொன்னால், ஏன் ஆண்டவரே இன்னும் இந்த இஸ்ரேலையும் இன்னும் 70 வருஷம் ஆயும் இன்னும் நீங்கள் அதை நினைவு கூறலையே அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் நான் என்ன செய்ய மகா வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், நான் மன உருக்கத்தோடு அவர்களுக்கு என்ன செய்வேன், இறங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சியோனை தேற்றரவு பண்ணுவேன், நான் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவேன் என்று சொல்லி என்ன செய்கிறார், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமாம், இந்த நாளிலும் இதுவரையிலும் நம்ம சிதறடித்ததான அந்த கொம்புகளை ஆமேன் கர்த்தர் தொழிலாளிகளை கொண்டு அழித்து போட கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் பாஸ்டர் சொன்னபடி அவன் செருபாபேல்கள் எழும்பட்டும், ஆமீன், அதாவது சமுதாயத்தை சீர்திருத்துகிற சீர்திருத்தவாதிகளை கர்த்தர் எழுப்பி தந்தருள்வாராக. ஆமீன், அடுத்ததாக வேதத்தை போதிக்கிறதான எஸ்ராக்களை கர்த்தர் எழுப்பி தந்தருள்வாராக. ஆமீன், துதி செலுத்துகிறதான யோசுவாக்களை இந்த நாளில் கர்த்தர் எழுப்பி தருவாராக. வேத வசனங்களை பகுத்து போதிக்கிறதான எஸ்ராக்களை கர்த்தர் தாமே எழுப்பி தருவாராக இந்த நாளில். ஆமீன், நெகேமியாக்கள், எஸ்ராக்கள், ஆமீன், செருபாபேல்கள், ஆமீன், இப்படிப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி தரும்படியாக இந்த நாளில் நம்ம ஜெபிப்போமா. கர்த்தருடையதான சமூகத்தில் ஆமீன், நம்ம என்ன செய்வோம், முழு இருதயத்தோடு வேண்டிக் கொள்வோம் கர்த்தர் ஒரு பெரிய அசைவை நம்முடைய நாட்களில் கட்டளையிடும்படியாக. நம்ம விருப்பத்தோடு ஜெபிப்போம், கர்த்தர் மாற்றத்தை தருவார். பாடுகிற அனுபவத்தை கர்த்தர் மாற்றி அவரை துதிக்க வைப்பார். ஜெபிக்கலாம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கிருபை இறக்கம் தான் நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமேன், நெகேமியாக்களை எழுப்பி தரப்போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல நிர்வாகம் செய்யக்கூடியதான செருபாபியல்களை நீர் எழுப்பி தாரும் ஆண்டவரே. அப்பா, ஹாலேலூயா. உறவுகளை கட்டி எழுப்பக்கூடியதான நெகேமியாக்களை எழுப்பி தருவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நன்றாக துதி ஆராதனை செலுத்தக்கூடியதான அப்பா யோசுவாக்களை நீர் எழுப்பி தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. வேத வசனத்தை பகுத்து போதிக்கிறதான எஸ்ராக்களையும் ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, ஹாலேலூயா. நீர் எழுப்பி தரப்போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய ஆலயம் ஆமை கட்டப்படட்டும். தேவனுடையதான ஆலயத்தின் மதில்கள் ஆமேன் அப்பா, எருசலேமின் மதில்களை கட்டுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன். எல்லா விதத்தில் ஆவிக்குரிய ஆமேன் அப்பா, சரீர பிரகாரமான ஆமேன், பொருளாதார பிரகாரமான எல்லா ரீதியிலையும் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவரீர் அப்படியே செய்தரலும் ஆண்டவரே. ஆமேன். அப்படியே செய்யும்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.